சர்வமும் வைகுண்டமயம். இந்து அறநிலையத்துறை நிர்வாகத்துக்கும் அதன் அமைச்சர் பெருமகனாருக்கும் என் அன்பான வேண்டுகோள், தசரா திருவிழா அதாவது விஜயதசமி திருவிழா என்பது ஒட்டுமொத்த பாரத நாடு முழுமைக்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற, காலங்காலமாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு கலாச்சாரம், ஒரு அது எங்களுடைய ஆன்மீகம். அப்படி நடத்தி கொண்டிருக்கிற ஹிந்து தர்ம கலாச்சாரத்தில் கன்னியாகுமரி அன்னை பகவதியால் நின்ற கோலத்திலே தவமிருந்து கொண்டிருக்கிற அந்த பகவதியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் அந்த நவராத்திரி திருவிழா ஆரம்பிக்கின்ற பொழுது காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் இருக்கிற ஒரு அற்புதமான கிணற்றிலிருந்து பதம் எடுத்து அது யானைக்கு பட்டம் சூட்டி யானையின் மீது வைத்து அந்த பதத்தை தீர்த்தத்தை கொண்டு வந்து அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி திருவிழா காட்சி தொடர்வது வழக்கம். யானை மேலே தான் கொண்டு வரணுமா இல்லைன்னா ஏற்றுக்க முடியாதா என்ற முரண்பட்ட மாறுபட்ட கருத்துக்களை நீங்கள் பேசாமல் அந்த தீர்த்தம் கொண்டு வருகிற அந்த கலாச்சாரம் இன்று மாற்றப்பட்டிருக்கிறது. இந்து அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்கிறது, அறங்காவலர் குழு என்று ஒன்று இருக்கிறது, ஆணையாளர் என்று ஒருவர் இருக்கிறார். நீங்கள் எல்லோருமே ஒரு ஆலயத்திற்கு ஒரு கோவிலுக்கு பொறுப்பெடுக்கின்ற பொழுது அந்த கோவிலத்தின் வழிமுறை என்ன, அந்த கோவிலின் வழிமுறை என்ன, நடைமுறை என்ன, இங்குள்ள ஆச்சாரங்கள் கலாச்சாரங்கள் என்னென்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு தானே அந்த பதவியை எடுத்துக்கொள்ள வேண்டும். கன்னியாகுமரி பகவதியம்மனுக்கு தீர்த்தம் கொண்டு வந்து அபிஷேகம் செய்வது, அதுவும் யானை மீது கொண்டு வருவது வழக்கமான ஒன்று தானே. அந்த வழக்கத்தை கடைபிடிக்காமல் மாற்றுவது எதன் அடிப்படையில், ஏன் இந்த முரண்பாடு? தயவுசெய்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் இதற்கெல்லாம் தலைமையாக இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் மக்கள் மத்தியிலே நீங்கள் இந்து தர்ம மக்களை அவருடைய பக்தியை அவருடைய கலாச்சாரத்தை நீங்கள் சிதைப்பது போல எங்கள் மனதிலே ஒரு உள்ளுணர்வு. ஆட்சிக்கு வருபவர்கள் அனைத்து மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும் என்பதுதான் ஜனநாயகம், அதுவும் சமத்துவம். கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்வதனாலேயோ பெரிய பெரிய விழாக்கள் நடத்துவதனாலேயோ இந்து தர்மத்துக்குள்ளே அந்த சிறப்பு முடிந்துவிட்டதாக நீங்கள் கருதுவது மடமை. ஒவ்வொரு கோவிலுக்கும் வழிபாட்டு நிலை என்று ஒன்று இருக்கிறது. என்ன என்ன பூக்கள் தேவை, என்ன என்ன அர்ச்சனைகள் தேவை, என்ன என்ன அபிஷேகங்கள் தேவை, என்னென்னலாம் தேவை என்பது முன்னோர்கள் அந்த காலத்திலிருந்து வெள்ளையனும் முகலாயனும் வருவதற்கு முன்பாகவே நடத்தப்பட்டு வருகின்ற ஒரு நிலை. அதை தாங்கள் மாற்றி வைப்பது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுடைய அந்த அற்புதமான சூரசம்ஹார மேடை இன்று கடல் தண்ணியால் அரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. காரணம், அதன் பகுதியிலே ஒரு 100 மீட்டருக்கு இடையில் ஒரு தூண்டில் விளைவு அமைக்கப்பட்டிருக்கிறது. உடனே நீங்கள் சொல்லலாம் அது மீனவர்களின் ஆதாரம், அதனால் நாங்கள் அமைக்கப்படுகிறது என்றால், 25 ஆண்டுகளுக்கு முன்பாக அங்கே மீனவர் சமுதாயம் அந்த கடற்கரையிலே குடியிருக்கவில்லை. ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில் அங்கே எழுந்தருளியிருக்கிறது. அப்படி என்றால் நம் நாட்டிலே அந்த கலாச்சாரத்தை கட்டிக்காக்க வேண்டியது அரசுடைய கடமை. இந்து அறநிலையத்துறை என்பது கோடிக்கணக்கான வருமானங்கள் திருச்செந்தூர் முருகன் கோயிலிருந்து வருகிறது, கன்னியாகுமரி பகவதியம்மன் கோயில் மூலமாக வருகிறது, தானுமாலை சுவாமி கோயில் மூலமாக, திருவட்டாறு ஆதிகேஸ்வர சுவாமி கோயில் மூலமாக வருகிறது. இப்படி இந்து ஆலயங்கள், இந்து கோயில்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கோயில்கள் உள்ளே வருமானங்கள் ஒன்று போதும் இந்து கோயில்களை அவங்க விழாக்களை நிர்வாகம் செய்வதற்கு. இந்து தமிழ்நாட்டில் உள்ள இந்து கோயில்கள் வருமானம் போதும் தமிழ்நாட்டில் உள்ள இந்துக்களுக்குடைய வாழ்வாதாரத்தை பேணி பாதுகாப்பதற்கு. ஆனால் அந்த ஆதாரங்களை அத்தனையும் அரசியல் முறையிலே, ஆட்சியாளர் முறையிலே, இந்து அறநிலையத்துறை கையிலே வைத்து கொண்டு
ஒரு சம்பிரதாயத்தை கூட நடத்த முடியவில்லை என்றால் இந்த அறநிலையத்துறை எதற்கு? இந்து அறநிலையத்துறை எதற்கு வைத்திருக்கிறீர்கள்? அந்த ஆலை கோவில் வழிபாடு என்ன? அந்த கோவிலின் வழிபாட்டு முறை என்ன? அதை ஏன் கடைபிடிக்கவில்லை? அந்த யானையை கொண்டு வந்து அதன் மீது தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அபிஷேகம் செய்து தினந்தோறும் திருவிழா நடத்தக்கூடிய அன்றைய முன்னோர்கள் எழுதி வைத்த கலாச்சாரத்தை உடைப்பது தான் இந்து அறநிலையத்துறையா? சொல்லுங்கள். தயவு செய்து கோவில்களை நாங்கள் கோவில்களுக்குள்ளே, அதாவது கோயிலுக்குள்ளே எந்த கோயிலாக இருந்தாலும் அதற்குள்ளே வியாபார தலங்களை வைத்திருக்கிறீர்கள், கடைகளை வைத்திருக்கிறீர்கள். கன்னியாகுமரி பகுதியம்மன் கோயில் தரிசனத்தை வலம் சுற்றி தான் வர வேண்டும். வடம் வலம் சுற்றி வர்றது தான், அது கிளாக் வைஸ் மாதிரி வரணும். இதுதான் எல்லா கோயில்களும் நடைமுறை. ஆனால் கன்னியாகுமரி பகுதியம்மன் கோயிலில் 20 ரூபா கொடுக்கவில்லை என்றால் அவன் இடம் சுற்றி வர வேண்டும். அந்த நிலை என்ன? இப்படி ஒரு வழிபாட்டு நிலையை சிதைப்பதற்காகத்தான் இந்து அறநிலையத்துறையா, அதற்கு ஆணையாளரா, அறங்காவலர் குழுவா? கொஞ்சம் யோசியுங்கள். இந்து தர்மத்தில் உள்ளவர்களை அறங்காவலர் குழுவாக வையுங்கள். அவர்கள் சில யோசனைகளை சொல்வார்கள். அந்த யோசனைகளை கேட்டு, ஓ இதெல்லாம் நடைமுறையா, இதை செய்யலாம் என்று வையுங்கள். நீங்கள் கோவிலுக்கு எந்த வகையிலும் ஆதாரம் இல்லாதவர்களை கொண்டு அறங்காவலர் குழு என்று வைத்துக்கொண்டு இப்படி செய்கின்ற பொழுது வழிபாடு பாதிக்கப்படுகிறது, எங்கள் கலாச்சாரம் பாதிக்கப்படுகிறது, எங்களுடைய தெய்வீகம் பாதிக்கப்படுகிறது. ஐயோ இப்படியெல்லாம் நடக்குமே, இது என்னாச்சு, இப்படியெல்லாம் நடக்குமே, இது என்னாச்சு என்று நாங்கள் ஒவ்வொரு மக்களும் வேதனைப்படுகின்ற பொழுது இந்த வேதனையின் ஒட்டுமொத்த உச்சம் என்னவென்றால் அது உங்களுக்கு தான் பாதிப்பு. ஐயா வைகுண்டர் சொல்லுவார், ஆடையும் பொன்னும் காசும் அரண்மனை கோயில்காலும் ஏனமும் மிகவே தோற்று எரிந்து நீ கரிந்து சாவா என்று. யார் ஐடம்? திருவிதாங்கூரை ஆண்டு கொண்டு கலினீச மன்னனை பார்த்து சொல்லுவார். நான் இதை சொல்லவில்லை, நாரணன் வைத்தாண்டு பூவண்ட கோனார் வந்து அவர் நாவிலே விருந்து எழுதி வைத்து அவர் நாவிலை நாராயணன் உருவாக்கி சொன்ன வார்த்தையை அகிலத்திரட்டு சொல்லும். அப்போ அந்த நாளிலிருந்து பூவண்ட கோனாருடைய நிலையில் தான் நாங்கள் அனைவரும் இருக்கிறோம். எங்கள் கோவில்கள் இப்படி வழிபாடு சிதைக்கப்படும். மண்டைக்காட்டு அம்மனுடைய யானை ஊர்வலத்தை காணவில்லை. கன்னியாகுமரி அம்மனுக்கு கொண்டு வர்றது இந்த நவராத்திரி விழா நடந்து கொண்டிருக்கிற இந்த நல்ல நாளில் தயவு செய்து இந்த அறநிலையத்துறை உடனடியாக இது தீர்ப்பெடுத்து தீர்வாக உடனடியாக யானையை கொண்டு வந்து அந்த தீர்த்தம் எடுப்பதற்கு இந்து மக்களுடைய மனதிலே ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதற்கான நிலையை செய்வது தான் சமத்துவம். அதுதான் உங்களுக்கு சமநிலை. ஒரு மதத்தை உயர்த்தியும் இன்னொரு மதத்தை தாழ்த்தியும் பேசுவது சமத்துவம் அல்ல. பெரும்பாலும் இன்றைய முதல்வர் அவர்களும் அவருக்கு எழுச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கிற துணை முதல்வர் அவர்களும் எங்கள் இந்து கோயில்களை கொஞ்சம் எட்டி பாருங்கள், அங்கே என்ன நடக்கிறது என்ன என்று பார்த்து அந்த வழிபாட்டு சீர்கேடு வராமல் அதை நடத்துமாறு உங்களை மிகவும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இது வேண்டுகோளாக என்ன, ஒட்டுமொத்த மக்களுடைய மனதிலே அந்த எண்ணங்கள் ஏங்கி இயக்கத்திலே கிடக்கிறது. அந்த இயக்கத்தை நிலையை அவர்கள் மூலமாக ஓட்டு, ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு சிறுபான்மையினர் மட்டும் ஓட்டு போடுவதில்லை, நீங்கள் அப்படி ஓட்டு போட்டு நீங்கள் வெற்றி பெறவில்லை. பெரும்பான்மையான இந்து தர்ம மக்களும் வாக்களித்துத்தான் நீங்கள் இந்த நிலைக்கு வந்திருக்கிறீர்கள். அவர்களின் சார்பிலே அடியேன் வைக்கிற ஒரு கோரிக்கை, உடனடியாக எங்கள் இந்து கோயில் வழிபாட்டுகளை, வழிபாட்டு தலங்களில் நடக்கிற அந்த நடைமுறைகளை தயவு செய்து எதையும் காரணம் காட்டி ஒதுக்காதீர்கள். அப்படி காரணம் காட்டுவது உகந்ததல்ல. நம் முன்னோர்கள் ஒன்றும் மூடர்கள் அல்ல. அவர்கள் சில வழிபாட்டு முறைகளை வைத்திருக்கிறார்கள் என்றால் அதை கடுகளவும் நீங்கள் பேதம் பார்க்காமல் உடனடியாக நவராத்திரி திருவிழா கன்னியாகுமரி அம்மனுடைய அந்த வழிபாட்டு முறையை அன்றைய காலத்தில் நடந்தது போல் நடத்த வேண்டுமாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஐயாவுட்டு.